ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம் அதாங்க ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு சுவையான ஒரு ஸ்நாக் ரெசிபி இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்துகிட்டு அது வந்து ஒரு இந்த டூத்பிக் அளவுக்கு வர்ற அளவுக்கு நான் வந்து மாதிரி சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம டூத்பிக் எடுத்துகிட்டு அது நல்லா கரெக்டாக அந்த கானுக்கு நேராக சென்டரில் வச்சு வச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக ஈக்குவலாக அந்த அந்த குச்சி வந்து உள்ளே போயிடும் அப்போ நம்ம இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிரித்து பிரித்து எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஈக்குவலான சைஸில் வந்து சென்டரில் ஒரு தடவை கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நீங்கள் இந்த மாதிரி பிரித்து பிரித்து எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா டூத்பிக்கில் மட்டும் இல்லை இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்டிக்காக இருந்தாலும் அதுலேயும் நம்ம இந்த மாதிரி நல்லா குத்திட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா சூப்பராக வரும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கையில் உதுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி கொடுக்குறத விட இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செஞ்சு கொடுக்கணும் பார்க்கும்போது இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க இது இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் நீட்டாக வரும் அப்படியே கையில் வச்சு லைட்டாக அப்படி ஒரு அமுத்து கொடுத்தோம்னா போதும் வந்துடும் அவ்வளோ ஈஸியான இந்த ஸ்வீட் கார்ன் வச்சு நம்ம பண்ண போகிறேன் இந்த ஒரு ஸ்நாக் வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம் வேலைன்னு பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் வேலை இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கா ஸ்வீட் கார்ன் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு அடுப்பில் வந்து கொதிக்க வைக்க போகிறேன் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் ஏன்னா ஸ்வீட் கார்டு ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதில் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்போதான் அந்த உப்பு வந்து ஒரு கால் பக்குவத்துக்கு வர அளவுக்கு உப்பு கால்ஸ் உப்பு அந்தளவு போட்டுக்கலாம் ஃபுல்லாக உப்பு இல்லாமல் கொஞ்சமாக அந்த டேஸ்ட் வரதுக்காக மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறேன் அப்போ தான் நம்ம எந்த ஸ்நாக் பண்ணாலும் ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் உப்பு அதில் சாந்துருச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் மூணு நிமிஷம் கம்ப்ளீட்டாக அது கொதிக்கட்டும் அது வரைக்கும் நான் வந்து இப்போ வெயிட் பண்ணுறேன் இப்போது இந்தளவுக்கு லைட்டாக கை வச்சு கலறி விட்டுட்டு நம்ம வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா மூணு நிமிஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் ஒரு பிளேட்டில் போட்டுக்கிறேன் தண்ணி கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு போட்டதுக்கப்புறமா இப்போ நான் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்க்குறேன் அது ஏன்னா அந்த கான்காக நம்ம கான் கார்ஃப்ளருக்காக சோளம் மாவு சேர்க்க போகிறோம் அதுக்காக இப்போ மொதல் வந்து உப்பு சேர்த்தது வந்து இந்த ஸ்வீட் கான்காக இப்போ நம்ம சேர்க்க போகிறது அந்த மாவுக்காக கொஞ்சமாக சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதோட அந்த அந்த ஸ்வீட் காரில் இருக்கிற அந்த ஈரத்தை வந்து அந்த மாவு வந்து லைட்டாக அப்படியே உறிஞ்சிக்கும் அந்த மாதிரி கலரி கொடுத்தா போதும் இப்போ நல்லா அடுப் அடுப்பில் எண்ணெய் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில் எடுத்துக்கூட ஒரு அஞ்சாறு பீஸாக எடுத்து எடுத்து போட்டுக்கலாம் நான் வந்து தேங்காய் எடுக்கிறேன் அதுக்காக எண்ணெய் வந்து இப்படி நல்லா பொங்கி வர மாதிரி இருக்கு கொஞ்சம் நேரத்தில் அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிட்டு இந்த மாதிரி வந்துடும் இப்போ நம்ம கரண்டி வச்சு நல்லா ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான் ரொம்ப நேரம் ஆகாது ஆனால் ஆல்ரெடி இது ஏற்கனவே நம்ம வேக வச்சது தான் அதனால எண்ணெயில் வந்து போட்ட கொஞ்சம் நேரத்தில் எடுத்துடலாம் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் கிடையாது ஆனால் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இதை வந்து இன்னொரு பிளேட்டில் வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது ரொம்ப பண்ணிட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ வேறு பிளேட்டில் மாற்றிட்டு இது கூட கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இந்த பொரிச்ச கான் மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்படியே சாப்பிட்றா இருந்தாலும் சாப்பிட்லாம் இல்லை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வேணும்னா ஒரு ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சத்தூள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் அது மேலே போட்டுக்கலாம் இன்னும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அது லைட்டாக மேங்கோ பவுடர் சாட் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம் தான் நான் இந்த அளவுக்கு இருந்தால் எனக்கு போதும் அதனால இந்த மாதிரி நல்லா போட்டு கை வச்சு கலந்து கொடுத்துட்டு நான் குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்றேன் இது இப்படியாகவும் சாப்பிடுவாங்க ஒரு சில குழந்தைங்க சாஸ் தொட்டும் சாப்பிடுவாங்க விருப்பம் போல இருக்கும் சும்மா சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஈவினிங்கில் ஸ்கூல் விட்டு வர டைம்ல இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹாப்பியா சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீட் பண்ணுறேன் ஓகே பாய் தொடர்ந்து நம்ம சேனல்க்கு